உறுப்புகள்லேயே மிகவும் முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்தது தான். அப்போ கண் நல்ல உறுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதயம் அதோட முக்கியமான விஷயம். இதயம் அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நுரையீரல் அதோட முக்கியமானது. இதில் ஏதாவது ஒன்று கெட்டு போனாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மஞ்சக்காமலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், சுகர், பிபி, ஹார்ட்டு, ஹார்ட் பிளாக், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துவிடும். இப்போ ராஜ உறுப்பாகிய இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த சொல்யூஷன் தான் எல்லா உறுப்புகளுக்குமே போகும். அப்போது இந்த ராஜ உறுப்பில் சுரக்கக்கூடிய இந்த சுரபிகள் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து தந்தால் மட்டும்தான் ஹார்ட்டில் பிளாக் வராமல் இருக்கும். இது சரியாக செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு சேர்ந்து போய் ஹார்ட்டில் பிளாக் உருவாக்கிடும். ஹார்ட்டில் மட்டும் கிடையாது, லங்ஸில் படியும், குடலில் படியும், இரத்த நாளங்களில் படியும், ஆக சுறுசுறுப்பே போயிடும். இப்போ ராஜ உறுப்புகள் நிறைய இருக்கிறது, அதில் வந்து முக்கியமானது லிவர். இந்த லிவரையும் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது சர்வரோக நிவாரணி, நான் சொல்லக்கூடிய மருந்து சர்வரோக நிவாரணி, ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும், வளப்படுத்தும், குணப்படுத்தும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது உறுப்புகள்லேயே மிகவும் முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்தது தான். அப்போ கண் நல்ல உறுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதயம் அதோட முக்கியமான விஷயம். இதயம் அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நுரையீரல் அதோட முக்கியமானது. முக்கியம் நுரையீரல்னு பார்த்தோம்னாக்கா லிவர் அதோட முக்கியமானது இருக்குது. அப்புறம் அதோட முக்கியம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுகுடல், பெருகுடல், இந்த கிட்னி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உன்னோட ஒன்று இன்டர்லிங்க் தான். அப்போ ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இருக்கிறதுலே அதெல்லாம் முக்கியம்தான், அதோட மிகவும் முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லிவர் ராஜ உறுப்புகள். அடுத்தது வந்து லங்ஸ், அதுவும் ராஜ உறுப்புகள். கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே பார்த்திங்கன்னா ராஜ உறுப்புகள். இதில் ஏதாவது ஒன்று கெட்டு போனாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மஞ்சக்காமலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், சுகர், பிபி, ஹார்ட்டு, ஹார்ட் பிளாக், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துவிடும். இப்போ ராஜ உறுப்பாகிய இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ விஷயம். கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை உங்களுக்கு வாய்ப்பு தருவார். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு வாட்டி மேலே பம்ப் பண்ணி விடணும்னு வந்து ஐதீகம் உண்டு, அது உண்மை தான். அதாவது உடல் வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை வந்து மேலே பம்ப் ஆகும், மூணாவது வாட்டி தான் பார்த்திங்கன்னா அந்த செயலிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் வந்து மூழ்கி இறந்து போகும், இது உண்மை. நீச்சலே தெரியாத ஒருத்தன் போய் தண்ணிக்குள்ளே தூக்கி விட்டிங்கனாக்கா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அடித்து அடித்து ஃபஸ்ட் டைம் வந்துடுவான், அதுக்குள்ளே யாராவது தூக்கிடணும். அதேமாரி ரெண்டாவது வாட்டி அதேமாரி தான் வரும், அதுக்குள்ளே தூக்கிடணும். மூணாவது வாட்டியும் வந்துடுவாங்க, அந்த நாலாவது வாட்டி பார்த்திங்கன்னா உள்ளே போனவங்க வரமாட்டாங்க. அதுக்கு தகுந்த அந்த உடல் அவங்களுக்கு இயங்காது, அதுக்குள்ளே டயர்டாயிடுவாங்க. அதேமாரி தான் உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், இந்த லிவர். நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அழுகி போகும். இப்போ மெடிக்கல்லாம் போய் பார்த்து ஓரளவு காப்பாற்றிடுவாங்க, ரெண்டாவது வாட்டி எப்படியே காப்பாற்றிடுவாங்க. திருப்பி திருப்பி அவங்க இந்த லிக்கரை எடுத்து எடுத்து மூணாவது முறை தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. மூணு தடவை இந்த ராஜ உறுப்புங்கிறது வந்து வளர்ந்து திருப்பி வெட்டினாலும் வளரக்கூடிய சக்தி அந்த லிவருக்கு உண்டு. ஆக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் வளருதுன்னு விட்டுறக்கூடாது, இந்த ராஜ உறுப்பாகி அந்த லிவரை பத்திரமாக பார்த்துக்கணும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும், அந்த சொல்யூஷன்னா எல்லா உறுப்புகளுக்குமே போகும். ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்தது ராஜ உறுப்புகளோடு சேர்ந்த ஒரு இன்டர்லிங்க் தான். அப்போது இந்த ராஜ உறுப்பில் சுரக்கக்கூடிய இந்த சுரபிகள் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து தந்தால் மட்டும்தான் ஹார்ட்டில் பிளாக் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் வந்து கொழுப்பு சாப்பிட்டாலும் சரி, இந்த லிவர் ராஜ உறுப்பாகி லிவரை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் அழகாக பிரித்து கொடுத்துரும். பிரித்து கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்துலேருந்து எங்கேயுமே பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இது சரியாக செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு சேர்ந்து போய் ஹார்ட்டில் பிளாக் உருவாக்கிடும். ஹார்ட்டில் மட்டும் கிடையாது, லங்ஸில் படியும், குடலில் படியும், இரத்த நாளங்களில் படியும், ஆக சுறுசுறுப்பே போயிடும். இப்போ ராஜ உறுப்புகள் நிறைய இருக்கிறது, அதில் வந்து முக்கியமானது லிவர். இந்த லிவரையும் எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது சர்வரோக நிவாரணி, நான் சொல்லக்கூடிய மருந்து சர்வரோக நிவாரணி, ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும், வளப்படுத்தும், குணப்படுத்தும். இந்த குணாலன் சொல்லலாம் அதுக்கு பேர், சர்வரோக நிவாரணி கூட குணாலன், குணப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய மருந்து, தாய் மருந்து. எதுனா குப்பை மேனி பவுடர், கருஞ்சீரக பவுடர், தேன், இவ்வளோதாங்க. இந்த மூணும் இருந்தாலே போதுமான விஷயந்தான். எப்பேற்பட்ட கெட்டுப்போன லிவரையும் திருப்பி கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த இதுக்கு உண்டு. குப்பை மேனி பவுடர் வந்து 100 கிராம், கருஞ்சீரக பவுடருக்கு பார்த்திங்களா அது 100 கிராம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்துச்சோன்னா அதுலேருந்து ஒரு டீஸ்பூனோ இல்லை சின்னவங்களுக்குனா ஒரு டீஸ்பூன், பெரியவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கையில், அந்த தேன் பார்த்திங்கன்னா சுத்தமான தேன்,
அதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும் ஜாம் மாதிரி, அப்படியே ஸ்பூனோடு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். காலை மாலை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். இப்போ இந்த லிவர் கெட்டு போனவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 48 நாள் இந்த லிவர் பார்த்திங்கன்னா அந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே ரீஃபைன் ஆகிடும், திருப்பி புதுப்பிக்கப்படும். குப்பை மேனியும் கருஞ்சீரகமும் ப்ளஸ் தேன் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது, இப்போ சுகர் பேஷண்ட் நான் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, தேனை அவாய்ட் பண்ணிவிடுங்க, இது ரெண்டுமே போதுமான விஷயந்தான். நெய்யில் சாப்பிடுங்க, சுத்தமான நெய்யில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ரெண்டுமே போட்டு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்களை லிவரையும் ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய, நலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த ரெண்டும், கரஞ்சீரக பொடி ப்ளஸ் குப்பைமேனி பொடி. இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமானது. தேன் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ இதை செய்தாலே ராஜ உறுப்புகள் பலப்படும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்னென்னலாம் ராஜ உறுப்பு இருக்கோ அத்தனையுமே குணப்படுத்தும். இவ்வளோ எளிமையான ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா நம்ம முன்னோர்கள். அதாவது இன்றைக்கி வந்து ஆல்கஹால் எடுத்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லிவர் அழுகி போச்சு, இல்லை கெட்டு போச்சு, இல்லை லிவர் வீங்கியிருக்கு, ஃபேட்டி லிவர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மிக பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஃபேட்டி லிவர், லிவர் வந்து வீங்கிருச்சு. ஏன் வீங்கிச்சு, உள்ளார வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த சொல்யூஷன் பார்த்திங்கனாக்கா அந்த கொழுப்பு போய் அடைச்சி அடைச்சி இப்படி பலூன் மாதிரி வீங்கியிருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் சுரக்காது, அப்போ எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படுது. அப்போ இந்த மருந்தை எடுக்கும் பொழுது குப்பை மேனி பவுடரும் கருஞ்சீரகமும் சம அளவில் எடுத்து அதை தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது ஃபேட்டி லிவர் காணாமல் போயிடும், சூப்பராகிடும், லிவர் தங்கமாரி ஆகிடும். அப்போ லிவர் மட்டும் இல்லை, லிவர் சார்ந்த அனைத்து ராஜ உறுப்புகளுமே சூப்பராகிடும். ஸோ எவ்வளோ சிம்பிளான ஒரு மருந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய விஷயம். அப்போது இதை சாப்பிட்டாலே போதும், லிவர் சுத்தமாகிவிடும், லிவரை சார்ந்த அனைத்து உறுப்புகளும் சுத்தமாகிவிடும். ஆக ராஜ உறுப்புகளை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு உள்ளவங்க தான் சாப்பிட்ணுமா அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குப்பையான சாப்பாடு தான் சாப்பிட்றோம், குப்பையான உலகத்துலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக இதை வாரம் ஒரு முறை, நல்லா இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை இதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எப்பொழுதுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா அது எண்ணெயும் இல்லை எல்லாம் போய். அப்போது இதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணுன்னா, நல்லா இருந்தாலும் நம்ம வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ ராஜ உறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம், அதை வளப்படுத்திக்கணும்னா இதை நம்ம நல்லா இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு வாரம் ஒரு முறை இந்த பவுடரை செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது சர்வரோக நிவாரணின்னு சொன்னேன் இல்லையா, அப்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருந்தாலும் ஒரு கஷாயம் இல்லைன்னா அந்த தேனில் மிக்ஸ் பண்ணி சும்மா ஜாம் மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும், இல்லை எந்த விதமான ஐயமும் இல்லை. நல்ல மருந்து, நல்ல விஷயத்தை மற்றக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.